காலத்தை வென்ற காவியம் எம்ஜிஆர். அழகு, அன்பு, ஆளுமையின் ஒரு முகம், கொஞ்சு தமிழா தமிழக மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த பொன்மன செம்மன், மக்களின் இதயம் கவர்ந்த இதயக்கனி, அன்றைய தமிழ் சினிமாவில் புரட்சி திலகம், அரசியலில் மக்கள் திலகம் என்று மறைந்தாலும் மக்களால் இன்றும் தொடர்ந்து போற்றப்பட்ட வெற்றி திலகம் இவர். ஆ, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு இம்மூன்றையும் தாரக மந்திரமாக கொண்டு உயர்ந்து காட்டிய மூன்றெழுத்து மந்திரம் எம்ஜிஆர். பூஜ்யத்திலிருந்து புவியாண்ட காவிய நாயகன் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து தமிழக மக்களின் தன்னிகரில்லா அரசியல் தலைவனாக விளங்கியவர். ஏழ்மையில் பிறந்து வறுமையில் வாடி பொறுமையின் பிடியில் பொறுப்புடன் உழைத்து முன்னேறிய அவர், எம்ஜிஆர் என்ற பெயரில் புகழ்பெற்ற இவர் இலங்கையில் உள்ள மருதூர் கோபால மேனனுக்கும் சத்யபாமாவிற்கும் 1917 ஜனவரி 17 பிறந்தார். ஏழ்மையின் பிடிப்பில் வாழ்க்கை, சிறு வயதிலேயே தந்தையின் இழப்பு, தாயின் அரவணைப்பு என்று காலத்தை தள்ளியவர்க்கு நாடகத்தின் மீது நாட்டம். கும்பகோணத்தில் 4 வரை மட்டுமே படிப்பு, சிறு வயதிலேயே நாடகத்துறையின் மீது ஒரு ஈர்ப்பு. தம் சகோதரர் சக்கரபாணியுடன் நாடகத்தில் நடித்தவர். தொடர்ந்து தம்முடைய நடிப்பு திறமையால் 1936 சதிலீலாவதி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி திரைப்பட துறையில் கால் பதித்தார். மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் என ஒரு பேர் இருக்கும், கடமை அது கடமை, கடமை அது கடமை. சிறந்த நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என்று பன்முகம் கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய தமிழக முதல்வர் காமராஜ் அவர்களை குருவாக ஏற்றார். அன்றைய காலகட்டங்களில் அண்ணாதுரை அவர்களின் பேச்சாலும் அன்பாலும் ஈர்க்கப்பட்டு அரசியல் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தார். அரசியலில் தன்னுடைய திறமையாலும் சகாக்களிடம் பழகும் அன்பாலும் முன்னேற்ற பாதையில் சென்றவருக்கு அரசியலில் சிறு சறுக்கல்கள் சந்தித்தாலும் அரசியலில் பல்வேறு காழ்ப்புணர்ச்சிகளை களைந்தெறிந்தவர். 1972 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தனி கட்சியை தொடங்கினார். கட்சி தொடங்கிய 6 இந்திய துணைக்கண்டமே வியக்கும் வண்ணம் அன்றைக்கு நடந்த இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் வெற்றி வாகை சூடியது. மக்களின் நல்ல ஆதரவை பெற்று தொடர்ந்து 3 முதல்வராக பொறுப்பு வகித்தார். கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. மக்கள் நலனுக்காக சத்துணவு திட்டம், விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி, இலவச சீருடை போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தினார். தமிழுக்கு பெருமை சேர்க்கும் தஞ்சை பல்கலைக்கழகம் இவரின் முயற்சியால் நிறுவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வசீகர தோற்றத்துடன் ஏழை எளிய மக்களின் தோழனாகவும் சமூக தொண்டனாகவும் கொடையாளியாகவும் திரையில் தோன்றியவர். அவற்றை தரையிலும் நிறைவேற்றிய எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி பாரத் விருது, நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது, இதயக்கனி, கலைவேந்தர், மக்கள் கலைஞர் என்று பட்டங்களும் பாராட்டுகளும் ஏராளம். நடிப்பால் மனங்களை கவர்ந்து நாடாண்டு நன்மதிப்பை பெற்று மக்கள் சேவையில் மகத்தான சாதனை படைத்து வந்த எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக் குறைவால் 1987 டிசம்பர் 24 இவ்வுலக வாழ்வை நீத்தார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பேரறிஞர் அண்ணாவின் வழியில் திராவிட கட்சியை கட்டி காத்து வந்த எம்ஜிஆர் அவர்களின் வழியில் அதிமுக அரசியல் வாரிசாக வலம் வந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கட்டுக்கோப்பாக கட்டி காத்து வெற்றி மேல் வெற்றியை குவித்து நாட்டிலேயே 3வது மாபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது.
திரை சேவையிலிருந்து பொது சேவையால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து நடிகனானாலும் நாடாள முடியும் என்று நிரூபித்து அதை இன்று வரை நிலைநாட்டிவிட்டு சென்ற பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாளான இன்று அவரை நினைவு கூறுவதில் பெருமிதம் கொள்கிறது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.